ப்ரோ இதுல பாருங்க ப்ரோ இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா தன்னால முன்ன மாதிரி வீட்டு தூக்கம்னா கூட அவர் சாவு வரணும்னு ஆசைப்படக்கூட தொடர்ந்து வாழணும் தான் அவர் நினைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி நம்மளே உயிர் தொடர்ந்து போராடுறது தானே. ஆமா ஆக்சுவலா அது மட்டும் பாத்துக்கோங்க ப்ரோ. நிறைய பேர் இந்த ஈவன் நீ கூட போன் பண்ணி சொன்னாரு வந்து இந்த பவர் ரேஞ்சர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் அது பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதான் இந்த மாதிரி கேம்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இது என்ன ப்ராபசி ஏதோ பாக்கணும்னாங்க பாப்போம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. டிராகன்ஸ் இருக்கு இங்கடா கிரேட் ஆ கிரேட் சன் சைடுல இருக்காரு நீ போடாரு அம்மாவா. இதுல எப்பயுமே அடுத்த கேம்க்கான லீட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ ப்ரோ அங்க பாருங்க கிரேட்டோஸும் அட்ரிஸ் இருக்காரு அந்த ரைட் சைடுல அந்த ஏர்க்க அம்மா படுத்துறாங்க. ஆ அது ஸ்டார்டிங் கேம் இது. யோட்டன்ஹேம்ல எனக்கு ஒரு புனித கோயில் இருந்திருக்கா அம்மா தான் அதை அழிச்சிருக்காங்க. என்னங்க அது அப்ப நம்ம விதி அவங்களுக்கு தெரியக்கூடாது நினைச்சிருக்காங்க. நம்மளுடைய பாதை வந்து அவங்களா செதுக்கி பண்ண மாதிரி இருக்கு. அதாவது தன்னுடைய சொந்த இன மக்கள் ஜெயன்ஸ் எதிராக செயல்பட்டிருக்காங்க. அதாவது எங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எல்லாம் காப்பாத்துறதுதான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க ப்ரோ. இதை மறைச்சிருக்காங்க ப்ரோ அவங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓ அதெல்லாம் எல்லாமே திறக்கக்கூடாது என்னை மன்னிச்சிரு எனக்கு தெரிஞ்சு எங்க தேடணும்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் பிரிஞ்சு கிடக்குறாங்க ஆன்மா இருக்கு. என்னோட பொறுப்பு நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது போல. சரி அதுக்கு என்ன போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை நான் தனியா பண்ணுங்க தனியா பண்ணுமா. அதாவது நான் தனியா பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை ஆனா நான் பண்ணி ஆகணும் இதை. இது ரொம்ப சொல்றது கடினமானது தான் இருந்தா கூட இது உனக்கு பயமுத்துதா. ஆமா அது என்ன பயமுத்துது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதனாலதான் நீ இதை பண்ணியே ஆகணும். அதாவது எந்த விஷயம் பயமுத்துதோ அந்த விஷயத்த நம்ம பயத்தை போகிறது அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க என்ன சொல்லி கொடுத்த மாதிரி தானே. அதாவது நம்ம உயிர் இன்னைக்கு பிடிச்சது காரணம் நீ எடுத்த முடிவுகளாலதான். நீ உனக்கு நான் உன்னை நீ வந்து உனக்கு யாரை நம்பணும்னு தெரிஞ்சிருக்கு யாரை நண்பர்னு கூப்பிடணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நல்ல நண்பர்களுக்கு நண்ப யாரை நம்பணும்னு தெரிஞ்சுக்கணும். மகனே நீ தயாரா இருக்க. ஓ தயாராட்டுன்னு சொல்லிட்டாரு பிறகு ரெடினு சொல்லிட்டாரு. ஓ தனியா போற ஓ தனியா போறதுக்கே ரெடின்னு சொல்லிட்டாருங்க பயணம் மேற்கொள்றதுக்கு. டே தனியா போறான்னு சொல்லிட்டு ஆங்கர் போட ஒரு மூணு அடக்கிறதே வேற பத்துக்கோ அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க. நம்மளுடைய சத்தியம் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்த உறுதி. அதாவது ஒருத்தர் என்ன கூட ஒருத்தர் வாழணும்னு. அட்ரிஸோட கனவு வந்து கிரேட்டஸ் வந்து மகனை காப்பாத்த போகணும். லோக்கி போ 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 லோக்கி போயிருவான். வில் கோ அட்ரியஸ் எப்பயுமே இங்கேயே இருப்பான். அப்பா ப்ரோ சரியான சீன்ல லோக்கி வேணா போனா அந்த சாம்பியன்ங்கிறவன் ஆனா அட்ரீஸ் எப்ப இங்க இருப்போம் அப்படிங்கிறாரு. சரியான சீன் ப்ரோ சரியான சீன் ப்ரோ. தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி. கண்ட்ரோல் வரவே பண்ணுது சும்மா பிளே பண்ணுவோம் ஈஸியா தான். ஓ சம சீன் இல்ல கஷ்டமா இல்ல. ஆக்சுவலா ஒரு பையனை வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப நாள் ஒரே வீட்டுல இருந்துட்டு பிரிச்சு இங்க வெளியே அனுப்புற மாதிரி சேர்ந்து நடக்கறதே வேற. இதுக்காக பாருங்க எனக்கே வருத்தமா இருக்கு. அவர் விட்டுட்டு தனியா போறான்னு சொல்றது. ஒருவேளை அவரு இந்த விஷயத்துல அவருடைய விதி அப்படின்னு நினைச்சு பண்றாரு போல. தனியா தாங்க போறான்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த பொண்ணோட போறதுக்காக சொல்ல அவர் தனியா தான் போகணும் ஆசைப்படுறாரு. பரவாயில்ல ப்ரோ அட்ரியஸ். ஏன்னா அப்பாவை வந்து இந்த காரணத்துக்காக விட்டு போறமா இருந்தா தப்பா இருக்கும். அடுத்த கேம் இப்படிதான் ப்ரோ இருக்க போகுது. அதாவது எங்கேயோ பயணம் செஞ்சுட்டு வயசு அதிகமான அட்ரிஸ் வருவாரு கிரேட்டோஸ் ஒரு மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாரு. சரியா இருக்கும் நினைக்கிறேன். சந்திக்கிற சீன் அட்ரிஸும் கிரேட்டோஸும் மீண்டும் சிரிக்கிறாரியா மறுபடியும். பெருமையா இருக்கு லைட்டா வருத்தப்படுற காத்தாம போயிட்டான்டா. ஆ
அப்பனுக்கு வேலை வைக்கிறதே வேலையா போச்சு உங்களுக்கு. பார்ப்போம் கிரியேட்டர்ஸோடைய இந்த கேம் தான் ப்ரோ நம்ம நம்ம இதுவரையும் பண்ணாத மாதிரி இன்ட்ரோ பண்ணோம் தொடர்ச்சியா. இந்த கேம் எப்பவுமே மறக்க முடியாது ப்ரோ. அடுத்த எப்போ காட் ஆஃப் வார் நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஈஜிப்தில் வந்தால் சூப்பராக இருக்கும் இல்லை எங்கே வந்தால் நல்லா இருக்கும். ஓ பின்பக்கம் பின்பக்கம் திறக்கிறது இருக்கு ப்ரோ. ஆனால் இதனால தான் அந்த பொண்ணு பார்க்கக்கூடாதுனு சொல்லிச்சோ. பாருங்க ப்ரோ எல்லாருமே இதுதானே சொல்லிட்டே இருப்பாங்க. நீ என்ன கடவுள் உன்னை யாரும் உன்னை யாரா வணங்கி இருக்காங்களா சொல்லு ப்ரோ. தீர்க்க தரிசன கிரேட்டோஸ் கடவுளா வணங்குற மாதிரி போட்டிருக்கு பா ப்ரோ. உண்மையாலுமே காட் ஆயிட்டாரு ப்ரோ. அவர் ஆல்ரெடி காட் தான் பட் யாரும் வணங்க முடியாது. கண்ணு போருங்க ப்ரோ, அது பாக்கிறது போருங்க. அவரே வருத்தப்படுறாரு. ஆ அவரு அவரு அவர் ஆச்சரியப்படுறாரு என்னடா அது அப்படின்னு ப்ரோ. அவர் பாருங்க ப்ரோ, அந்த கடவுள் ஸ்தானத்தில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் அதாவது அந்த மிட்கார்டில் முடிவு எடுத்தாரெல்லாம் மிட்கார்ட் மக்கள்லாம் யாரும் அதாவது அந்த மிட்கார்டியன்ஸை தூக்கி வைங்க வேணே சாவது வச்சிருக்காங்க. அவங்க யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாரா. நீ என்ன பார்த்தீங்க சகோதரா அதான் சொல்லுவார். வா எப்படி ஒரு பாதை உண்மையில வருத்தமாக இருக்கு ப்ரோ. இந்த கேம் அப்படின்னு நான் இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல அந்த ஒரு பாதை. கிரியேட்டர்ஸ் பாருங்க ப்ரோ எப்படி பண்ணுறது. இப்போ என்ன பண்றது நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இன்னொரு கேம் வருது ப்ரோ. நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நிறைய விஷயத்த மறுகட்டமைப்பு பண்ணணும். அது இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சைடு மிஷினாகவும் இருக்கலாம், இதாக இருக்கலாம். நீ என் கூட சேர்ந்து வருவியா நண்பா. நீ மீறும் வரேன்னு சொல்லிட்டாரு. நாம ஒன்னா பார்ப்போம் ப்ரோ. கடவுள் ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி மனசே சொன்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கதை போகணும் ப்ரோ. எப்படி எழுதிருக்காருல கதை ப்ரோ. இதுக்கு கேம் ஆஃப் இயர் கொடுக்கலாம் ப்ரோ. இதுக்கு தான் ப்ரோ கொடுக்கணும். எல்லாரும் கேம் பிளே சூப்பரா இருக்கும் பட் இந்த எமோஷன் இது இந்த கேம் பிளே இது என்ன உரைச்சலா. ஆமாங்க கேம் பிளேவும் சமதான். மியூசிக் போட்டாங்க ப்ரோ. அடுத்த இதுல கடவுள் கிரேட்டோஸ் ப்ரோ. அவங்க மக்கள் வணங்குறாங்கல்ல, வணங்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இப்ப கிரியேட்டோஸை வந்து வணங்குறது மூலமா அவர் இன்னும் இதாயிருவாரு வச்சுக்கோங்க. சைதா நன்றி. காட் ஆஃப் 2018 டயலாக் யூ ஆர் நாட் ரெடி நோ you are ready bro. நிறைய டயலாக்ஸ் கொண்டாந்துருக்காங்க bro. அடுத்த கேம்ல கிரேட்டோஸ் இவங்க மிமீர் இவங்க இவங்க போறாங்க ஃப்ரேயா போறாங்க. நடுவுல வந்து வயசு அதிகமான அட்ரஸ் நடுவுல வருவாரு. எனக்கு அதுதான் இன்னும் பயத்தை ஏற்படுத்துது. கிரேட்டஸ்க்கு வயசா ஆனா ஒண்ணா நீங்க வயசாக வயசாக உங்களுக்கு பவர் ஏறும். அவங்க ஏறுவோம் கிரேட்டோஸ்க்கு ஒரு சாபம் இருக்கு bro. அவரால வந்து இது எல்லாத்தையும் தான் நடந்துருக்கும். அதாவது அவர் உயிரை அவரே முடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு. அது மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன்.